விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. என்ன சொல்றாங்க பாப்போம். காயத்ரி மேடம், கனிஷ்கா ஒரு கேர்ள் இப்படிதான் ஆடணும் அப்படின்னு மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி நீங்கள் ஆடுனீங்க. தேங்க்ஸ் மேம். பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, எந்த இடத்துல ஹெவியாக பண்ணுமோ அந்த இடத்துல அழகாக ஹெவியாக பண்ணீங்க. ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் மேம்.
அந்த ஸ்மைலாக இருக்கட்டும், அந்த லுக்கு லுக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு, அதுக்கு அங்கே இங்கே இப்போ அலைய விடாமல் உங்கள் லுக்கை, அந்த அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸு கூட வந்து உங்களுக்கு அழகாக ஒத்துழைச்சு, எங்கேயுமே அங்கே இங்கே முடி இப்படி வராமல் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, நீட்டாக ஓகே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு போக போக எனக்கு டஃப்பாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், டான்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம அவங்க அவங்க ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆடும் போது நாங்களும் எஞ்சி ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வரணும், அது மாதிரி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட. தருண் மாஸ்டர் ப்ளீஸ். சஞ்சய் என்னப்பா சொல்கிறது, பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் மொத்தம் கணக்கு போட்டால் ஒரு 5 பேர் ஆடினாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் சூப்பராக ஆடினாங்க, அது இந்த பொண்ணு தான். ஏய் சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தாங்க பிரேமாஜின்னு சொல்லி. அந்த அம்மா பர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஃபுல் யூனிட்டு, அந்த ஷூட்டிங்கில் ஒரு 300 பேர் இருப்பாங்க, எல்லோரும் அப்படி பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் ஹீரோயின். அந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ. எந்தெந்த மூமெண்ட்டுக்கு என்னென்ன எவ்வளோ ஜர்க்ஸ் கொடுக்கணும், எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், அந்த சிங்கர் எப்படி சிங் பண்ணால் கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தேன். ஆனால் கனிஷ்கா, இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து ஹெட்வேட்டாக எடுத்துக்காத, இன்னும் நிறைய இருக்குது டாஸ்க், பட் இந்த ரவுண்ட் வாஸ் எக்ஸலண்ட். அப்புறம் என்னம்மா, ஜட்ஜஸ் சூப்பரான கமெண்ட் சொல்லிட்டாங்க, ஸ்கோர்ஸ் தெரியணுமா என்ன? அடவாமல் போகலாம். இல்லை தெரியணும். ஜட்ஜஸ் கனிஷ்காக்கு உங்கள் ஸ்கோர் டபுள் ட்ரீட்.